எம்கே வேர்ல்டுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு பக்கத்துல பெல்லியம் பிரஸ். ஹே மக்கள்ஸ் எல்லாருமே வணக்கம், நாங்கள் எம்கே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா, சுட்டி குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து கொரோனாவால் லாக்டவுன்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க நம்மளை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனாவால் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோப் யூஸ் பண்ணணும், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியும்? இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறோம், டக்குனு வெளியில் போகிறோம், டக்குனு எல்லாமே கேரி பண்ணிட்டு போனாலும் அதில் ஒரு சில இப்போ அந்த சானிடைசர்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வந்து பேன் பேக்கெட் ஆகட்டும், இல்லை ஹேண்ட் பேக் ஆகட்டும், இதெல்லாம் வச்சுட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகணும், இன்கேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா பேண்ட்டும் சரி ஹேண்ட் பேக்கும் சரி கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்மளால் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதோடய நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கணும் பார்த்தோன்னா, அதுக்காக நான் வந்து ஒரு பேப்பர் சோப் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த அதை எப்படி ரெடி பண்ணோம், அதை எப்படி நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தான் ஸோ இது போல் எக்கச்சக்கமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் வந்து எனக்கு சின்ன ஒரு எனர்ஜி கொடுக்கும் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹே மக்கள்ஸ், ஸோ என்கே வேர்ல்டு சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நாளுக்கும் வணக்கம். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் சோப். ஓகேவா? ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய விஷய பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அண்ட் சுட்டி குழந்தைங்களும் பெரிய குழந்தைங்களும் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சுட்டி குழந்தைங்க என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, லாக்டவுன்லாம் முடிய போது ஸ்கூல் எல்லாமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்கூல் திறந்து நம்ம டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கொரோனாவில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க சொல்லிட்டு எனக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துட்ருவாங்க. ஸோ வந்து நம்ம பசங்களும் வந்து எல்லாருமே தேடுவோம், போயிட்டு ப்ராஜெக்ட் சென்டர்லாம் போவோம், சங்கெல்லாம் போவாங்க. நம்ம சேனலை பாருங்கள், இந்த அழகாக இந்த மினி ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் டீச்சர்கிட்ட கொடுங்க அப்படி பாராட்டுவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் உங்களுக்கு தான், 10 out of 10 வாங்கிடுவீங்க. சூப்பராக. ஸோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குது தெரியுங்களா? ஸோ என்ன ஃப்ளேவர் வேணால் இருக்கட்டும் அதை எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு சாம்பிளாக ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஏஃபோர் ஷீட்டில் வந்து அந்த ஹேண்ட் வாஷை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீட்டில் ப்ரெஷ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வீட்டில் ஒரு குச்சி இருந்துச்சு, அதை ஒரு சிங்கிள் வச்சு தட்டி அது ஒரு ப்ரெஷ்ஷாக மாற்றியாச்சு. ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி நாங்கள் இது வந்து பயன்படுத்திட்டோம். அண்ட் பேப்பருக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணியாச்சு. ஸோ கவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடில் நம்ம அதேமாதிரி ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சோப் கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து எல்லாமே பேசிக்காக பண்ணதுனால வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ அதிகமாக வந்து போடலை. ஸோ நீங்கள் வந்து நிறைய போட்டிங்க அப்படின்னா நிறைய நேரம் வரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் சைட் ஆஃப் பேப்பர் வந்து திருப்பியாச்சு. ஸோ இதேமாதிரி அதில் வந்து நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் வந்து ஊற்றிட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து நான் வந்து ஒயிட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த கலர் பேப்பர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நான் வந்து ஒரே ஒரு ஹேண்ட் வாஷில் அதுவும் குட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் எக்கச்சக்கமாக நிறைய போட்டிங்க அப்படின்னா நிறைய நுரம் வரும். அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது பேசிக் ஐடியா. ஸோ உங்களுடைய திறமைகளை காமிச்சு நீங்கள் எப்படி எப்படி வேணாலும் வெளிப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அந்த எண்ட் ஆஃப் த பேப்பர் அண்ட் இந்த எண்டு வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு பேப்பராக யூஸ் பண்ணியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், ஸோ கிட்டத்தட்ட இது முடிஞ்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து நல்லா காய வைக்கணும் வெயிலில். அண்டு தம்பி இதெல்லாம் பண்ணணும், அழகாக சானிடைசர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னா, அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். இன்கேஸ் அந்த பாட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் பெரிய வேலை வச்சிருவோம் நமக்கு. ஸோ அதுக்கு நம்ம இந்த வேலையை நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லை அப்படியே ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பேப்பர் நான் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லி. ஸோ வந்து நான் வந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டேன். அண்ட் நான் வந்து அடிக்கி இந்த தரையிலேயே போட்டுக்கலாம், நீங்கள் அப்படின்னா குச்சி வச்சு கூட காய வைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு கிளிப் குத்தி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரும்போது தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ வந்து நல்லா காஞ்சிருச்சு பேப்பர். வந்து காஞ்சவனும் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சில ஒரு ரோஸ் கலராக இருக்கும் என்னுடைய அந்த ஹேண்ட் வாஷ் வந்து. ஸோ அதனால் வந்து அந்த கலர் தெரியல. நீங்கள் ஒயிட் கலர் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி சில்வர் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த காஞ்ச பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ரொம்ப அவசரமாக பண்ணதுனால சீசர் யூஸ் பண்ணல, இல்லை ஸ்கேல் கூட யூஸ் பண்ணல. ஸோ கையிலே கட் பண்ணிட்டேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் வந்து ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹார்டின் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை சர்க்கிள் ஷேப். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது. ஸோ இங்கே பார்த்திங்களா, நான் டிஃப்ரெண்ட் ஸ்கொயரில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேலே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கேஸ் நான் டெய்லி ஒரு 10 யூஸ் பண்ணால் கூட எனக்கு கிட்டத்தட்ட மீறும் போல் அடுத்த நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஏஃபோர் ஷீட் தான் இது பார்த்தீங்களா.
ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக அவங்க காமிக்கிறாங்க ஒன்று ஒன்றா எடுத்து. சரி, இதை வந்து தெரியவும் தெரியாது அழகாக இருக்க ஒரு சின்ன இப்போ அவங்க பர்ஸில் வச்சுட்டு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ வந்து அழகாக ஒரு பவுச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டேன், அதே ஃபர்ஸ்டில் கொஞ்சம் ஒரு பேப்பர் இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணாமல் ஒரு ஸ்டாப்லர் பென் மாதிரி அடிச்சு வச்சிட்டேன், லைக் இன்னும் நோட் பேட் மாதிரி, லைக் தேவைன்றப்போ டக்குன்னு ஒரு பேப்பர் கிழிச்சோமா ஹேண்ட் வாஷ் பண்ணோமா போட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட், ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அந்த நேச்சுரல் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ அழகாக அந்த பேப்பர் கிழிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த சானிடைசர் பாட்டில் தூக்கி போட்டால் கூட பிளாஸ்டிக் தான், ஸோ வந்து தீங்கு தான் நம்மளுடைய வேர்ல்டுக்கு. ஸோ அதை நம்ம பண்ணலை, தவிர்த்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அது எப்படி அது இன்னும் நுர வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சோப்பில். ஸோ அந்த பேப்பரை வந்து நான் வந்து இது பண்ணுறேன், தேய்க்கிறேன். ஸோ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது அந்த ஹேண்ட் வாஷ் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவாங்க பேப்பரில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொஞ்சத்துக்கே இவ்வளோ ஒரு ரிசல்ட் நல்லா கிடைக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நிறைய போட்டு வச்சு அந்த பேப்பர் ஃபுல்லாக பண்ணி நல்லா காய வச்சிங்க அப்படின்னா வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான குட்டி குட்டி ஐடியாஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் என்ன அடுத்த வீடியோ போட்டதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சுட்டி குழந்தை எல்லாருக்குமே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ஐயா ஜாலியாக எனக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி செம்ம வாசனை ஐயா ரியலாக. அதான் நீங்கள் என்ன ஃப்ளவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாசனை அதே வாசனை தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேப்பர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகி அது இது ஆயிரும். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வேறு லெவலுங்க, வேறு லெவலில் ஐடியா. இந்த ஐடியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்டு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் என்கே. எல்லாருமே வீடியோ பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் எக்கச்சமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் இருந்தால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் எம்கே வேர்ல்டுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் பெல்லியும்